உறையிடத்தில் 100 கர்ப்பிணிகள், வாழ்த்த வந்த அதிகாரிகள், வேலூரில் களை கட்டிய அரசு விழா, பாராட்டிய உறவினர்கள். தாய் மற்றும் சேய் நலம் காக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சமுதாய வளைகாப்பு விழாவும் இது போன்ற ஒரு நிகழ்வாக உள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் குழந்தையை வரவேற்கும் விதமாக வளைகாப்பு விழா நடத்தப்படுவது வழக்கம். இருப்பினும் அரசு அலுவலர்களும் சமுதாயமும் கர்ப்பிணிக்கு உறுதுணையாக இருப்பதை எடுத்துக்காட்டும் விதமாக கர்ப்ப காலத்தில் தங்களை பராமரித்துக் கொள்ளும் வழிமுறை குறித்து கர்ப்பிணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்படுகிறது. கருவில் உள்ள குழந்தைக்கு கேட்கும் திறன் 6 முதலே துவங்கி விடுவதால் தாயின் வளையல் சத்தத்தை கேட்டு குழந்தையின் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு பாதுகாப்பு உணர்வுடன் நலமாக குழந்தை வளர இவ்விழா உதவி செய்கிறது. மேலும் பிரசவம் குறித்து தேவையற்ற பயம் தவிர்த்து கர்ப்பிணி மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருக்கவும், உற்றார் உறவினர்களும் கர்ப்பிணியை மகிழ்வுடன் வைத்துக் கொள்ளவும் அவர்களுக்குரிய கடமையை உணர்த்தும் விதமாகவும் வளையல் அணியும் விழா நடத்தப்படுகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வளைகாப்பு விழா நிகழ்ச்சி நடத்துவதற்காக வேலூர் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து வட்டாரங்களும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி வேலூர் நகர அரங்கில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி துறையின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நிகழ்வு நடந்துள்ளது. இந்த நிகழ்வில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் 100 கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்விற்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்துள்ளார். இதனையடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் காப்பு சடங்குகள் நடந்துள்ளன. அதன் பின்னர் 300 கர்ப்பிணிகளுக்கு தாளம்பூ தட்டுடன் கூடிய பூமாலை, வளையல், மங்கள நாணி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், சாத்துக்குடி, காப்பரிசி, கடலை மிட்டாய், வேப்பம் காப்பு மற்றும் அனைவருக்கும் மதிய உணவு வகைகளாக எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், சர்க்கரை பொங்கல், புதினா துவையல், ஊறுகாய், சிப்ஸ், அரிசி வடகம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்களையும் உணவு பதார்த்தங்களையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்கள் மகிழ்வோடு வாங்கி சென்றனர். அப்போது இந்த நிகழ்வு குறித்து பேசிய அதிகாரிகள் பிரசவம் குறித்து தேவையற்ற பயத்தை தவிர்த்து கர்ப்பிணி பெண்களை மகிழ்ச்சியான மனநிலையுடன் வைத்துக் கொள்ளவும், அதே நேரத்தில் உற்றார் உறவினர்களும் கர்ப்பிணி பெண்களை மகிழ்வுடன் வைத்துக் கொள்ளவும் அவர்களுக்குரிய கடமையை உணர்த்தும் விதமாகவும் இவ்விழா நடத்தப்படுகிறது என கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அரசு அலுவலர்களும் சமுதாயமும் கர்ப்பிணிகளுக்கு உறுதுணையாக இருப்பதை எடுத்துக்காட்டும் விதமாகவும் கர்ப்ப காலத்தில் தங்களை பராமரித்துக் கொள்ளும் வழிமுறை குறித்தும் கர்ப்பிணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்படுகிறது என்றும் கூறியுள்ளனர். இவ்விழாவில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், துணை மேயர் சுனில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகளிர்களுக்கு வளைகாப்பு செய்து நலங்கு வைத்து சீர்வரிசை பொருட்களான பேரிச்சம்பழம், புடவைகள் மற்றும் வளையல், குங்குமம், மஞ்சள் ஆகியவைகளை வைத்து சோறு ஊட்டி வாழ்த்தினார்கள். அப்போது கர்ப்பிணி பெண்களின் உறவினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வாழ்த்தியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் 100 கர்ப்பிணிகளுக்கு அரசு சார்பில் நடத்தப்பட்ட வளைகாப்பு நிகழ்ச்சி குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.